ஹலோ கைஸ், உங்களோட டூன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமே சேனல். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் வந்து டாப் 5 இந்தியன் போக்கிமன்ஸ் தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா போக்கிமன்ஸ் வந்து இருக்குது போக்கிமன் வேர்ல்டில். அதில் மேஜரான போக்கிமன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அனிமல்ஸால் தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டது. அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா சில போக்கிமன்ஸ்லாம் வந்து இந்தியன் அனிமல்ஸால் வந்து இன்ஸ்பயர் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து செலக்டடாக வந்து நான் ஒரு 5 போக்கிமன் வந்து எடுத்துருக்கேன். இந்த போக்கிமன்ஸோட அப்பியரன்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமன் வந்து இந்தியன் போக்கிமன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னதான் சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். சரி, வீடியோக்குள்ளே போயிடலாம். 5வதுல இருக்கிறது ரைஹான், கிரவுண்ட் டைப் அண்ட் ராக் டைப் போக்கிமான், இன்ட்ரடியூஸ் இன் ஜென்ரேஷன் 1. ரைஹான் பார்த்தீங்கன்னா ரைனோசரஸ் அனிமல் தான் வந்து வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி வந்து பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது உடம்பு ஃபுல்லாகவே வந்து கிரே கலரில் இருக்கும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது உடம்பு என்ன தான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இது வந்து லோயர் சைடில் பார்த்தீங்கன்னா, அதாவது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குமா. எந்தளவுக்கு வந்து மேலே அப்பியரன்ஸ் வந்து ஹார்டாக இருக்கோ அப்படியே கீழே அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்குமா. இதுக்கு சின்ன கால்களும் இருக்குது, கூர்மையான நகங்களும் இருக்குது. இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட கொம்பு தான். அதுக்கப்புறம் அது கூர்மையான பற்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மெயில் ரைஹானுக்கு எல்லாமே வந்து பெருசாக தான் இருக்குமா ஹானு, வெறும் ஃபீமேல் ரைஹான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஹான் கொடுத்துருக்காங்க. இதோட தோற்றம் வந்து கல் மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே வந்து போன்ஸ் தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்க எலும்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா. உண்மையை சொல்ல போனால் வந்து உதாரணத்துக்கு மனுஷனோட எலும்பு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் நம்மளுக்கே தெரியும், அதோட 1000 மடங்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்களே நினச்சி பாருங்கள் எந்தளவுக்கு அதோட போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. சும்மா ஒரு போக்கி வச்சு பேட்டில் பண்ணால் கூட இதை தொடக்கூட முடியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக தான் வந்து படைச்சிருக்காங்க. இன்னும் தான் இதோட உடல் தோற்றம் வந்து பெருசாக இருந்தால் கூட இதோட மூளை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிறுசுன்னு தான் சொல்கிறாங்க. எப்பவுமே இதோட மைண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டைரக்ஷனில் தான் இருக்குமா, நிறைய வந்து யோசிக்காது. நேர்கொண்ட பாறைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேராக தான் வந்து போயிட்டுருக்கோம். வழியில் வந்து எந்த தடங்கள் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அது வந்து ஏறி மெரிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைண்டு கொண்டது தான் வந்து ரைஹானு. இது எப்பயுமே பார்த்தீங்கன்னா நேராக தான் வந்து போவோம், அந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய அடியெலாம் படும். அதுக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் வந்து அது எதுவுமே தோணாதான், வலிக்கவே வலிக்காதான், அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வலிக்குமா, இந்த மாதிரி அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதுக்கே தெரியும் வருமா, இந்த மாதிரி நம்மளுக்கு அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் சார்ஜர் அலுவலகத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைஹானும் சார்ஜரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வந்து அழுவோம். அதனால் தூரத்தில் வந்து சத்தம் ஏதாவது அழுகிற சத்தம் கேட்டதுன்னா போக்கிமன் அழுகிற சத்தம், எந்த போக்கிமன் சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது, ரைஹான் அழுகுதா இல்லை வந்து சார்ஜர் அழுகுதான்னு சொல்லிட்டு தெரியாது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிமிலராக தான் இருக்குமா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா போக்கிமன் அனிமே சீரீஸில் ஆஷ் வந்து இந்த ரைஹான் பிடிக்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்து அவங்க பிடிக்கலாம் கூட கிட்டத்தட்ட வந்து அவங்க பிடிச்சிருந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. என்னடா சொல்கிறேன், நான் எவ்வளோ எபிசோட்ஸ் பார்த்துருக்கேன்டா, எனக்கு தெரியாது எப்படா பிடிச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா பேண்டட் எபிசோட்ஸில் தான் வந்து வரும். ஜப்பானில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய எபிசோட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் இங்கிலீஷ் டப்பில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சென்சர் பண்ணிட்டு அந்த எபிசோட்ல வந்து கேன்சல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு கிடைக்கிறதும் பார்த்தீங்கன்னா வந்து இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் போக்கிமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து இங்கிலீஷ் காரண்ட்டு தான் வந்து நம்ம வாங்குவோம். அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து தமிழ் டப்பில் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வராது, அதனால் வந்து நம்ம அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்கும். ஆஷ் பார்த்தீங்கன்னா அந்த 36 வந்து பிடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமிச்சிக்க மாட்டாங்க போக்கிமன் அனிமே சீரீஸில். அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த பேனட் எபிசோட்ன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் நிறைய போக்கிமன் பிடிச்சிருப்பான், 30 டேரோஸு, ஆனால் நம்மளுக்கு அந்த எபிசோட் வந்து நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னதான் ரயான் வந்து கோவக்கார போக்கிமனாக இருந்தால் கூட ரொம்ப பாசமாக தான் நடந்துக்குமா அவங்க ட்ரெயினர்கிட்ட. முதல் முதல்ல வந்து நம்ம ரயான் எங்கே பார்த்துருப்போம்னா வந்து கேலஸ் ரீஜனில் வந்து பார்த்துருப்போம். முதல் எபிசோட் வந்து காமிச்சிருப்பாங்க செரினா ஓடுற மாதிரி. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா செரினாக்கு வந்து ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ரயானை, ஏன் இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ரயானை வந்து வெறுப்பா. அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வரும் ரயான் வந்து நம்மகிட்ட பாசமாக தான் இருக்க ட்ரை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த மாதிரி விதத்தில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ணுமா ஃபீலிங்ஸை. பார்க்கறதுக்கு ஆக்ரோஷமாக தெரியலாம், ஆனால் அதோட நேச்சரே அப்படி தான். இப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான போக்கிமான ரைஹானை வந்து ஒரு தடவை ஜெயிச்சிருப்பேன் ஆஷு அவனோட பல்பசோரை வச்சு. முன்னாடி வந்து பாராட்ட கூட தான் சொல்லணும். ஏன் பார்த்தீங்கன்னா பல்பசோரை வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா லேசர் லீஃப் யூஸ் பண்ணோம், இல்லை வந்து வைன் வெப் யூஸ் பண்ணோம், அதில் வந்து எப்படி தோக்கட்டுன்னு சொல்லிட்டு தெரியல. ஏன் பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு உடம்பு ஃபுல்லாக வந்து ஹார்டாக தான் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பல்பசோரை வச்சு அவன் ஜெயிச்சிருப்பான். இப்போ தான் நம்ம முக்கியமான பாயிண்ட்டுக்கே வரும். ரைஹானோட டிசைன்ல அப்பியரன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியன் டைனோசரை தான் வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டைனோசர் வகையை சேர்ந்த யுண்டாத்தெரியம் செரோடாப்சைட்ஸ் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்களாம். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து அடங்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது உள்ள 4வது இருக்க போக்கிமான் எங்கூஸ், இது பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் 8 தான் இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நார்மல் டைப் போக்கிமான். இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா அலோரா ரீஜனில் தான் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்க. இது உடல் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மங்கூஸ் தான் வந்து குறிக்குது. ரியல் லைஃப்பில் இருக்க மங்கூஸ் அனிமல். அலோரா ரீஜனில் பார்த்தீங்கன்னா ராட்டட்டாவும் ராட்டிகேட்டாவும் வந்து தொந்தரவு கொடுத்துட்ருக்கோம். அந்த சமயத்தில் எங்கூஸ் வந்து கொண்டு வந்து அங்கே ராட்டிகேட்டும் ராட்டட்டாவும் வந்து விரட்டுறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. ராட்டட்டாவும் ராட்டிகேட்டும் வந்து நைட்டு தான் வந்து சேதப்பத்திட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்கூஸ் வந்து முடிச்சுட்டு தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கூஸ் போக்கிமன் வந்து நைட்டு ஃபுல்லாக வந்து மூச்சுன்னு தான் இருக்கும், காலில் மட்டும் தான் வந்து தூங்கும். அந்த நைட்டு ஃபுல்லாக காவல் காக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கூஸ் வந்து அதில் வச்சிருப்பாங்க.
பொதுவாகவே ரியல் லைஃப்ல இருக்க மங்கூசம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு இருக்கும், காலைல வந்து தூங்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலி பிடிக்கிற வேலைலாம் பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கோம். எலி, அணில் அந்த மாதிரி போன்ற அனிமல்ஸ்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே வந்து இப்போ சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு ரியலாக நடந்த கதை. ஹவாயில் எலிங்க தொல் அதிகமாக இருக்குதுனால என்ன பண்ணாங்க, மங்குஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த இடத்துல மங்குஸ் கொண்டு வந்து எலிகளை தொல்லை வந்து விரட்டையடிச்சாங்க. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அது எலியை மட்டும் சாவடிக்காமல் அங்கே இருக்கிற பறவைகளும் வந்து சாவடிச்சிச்சான். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. அந்த கதையை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து அலோ ரீஜனில் இந்த மாதிரி எங்கூஸ் வந்து கொண்டு வர மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க, எலி துரத்துற மாதிரி. இதுவே ஒரு உதாரணம் சொல்லலாம். மூணாவது இருக்க போக்கிமான் வந்து மாங்கி ஜூமா. இது பார்க்குறது பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஏப் மாதிரி தான் இருக்கும். ரியல் லைஃப்ல இருக்க ஏப் இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரிலாவும் வந்து இன்ஸ்பைர் பண்ணிட்டு இந்த போக்கிமான் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் டைப் போக்கிமான். சிம்போக்கான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா சிஎமான்னு சொல்லிட்டு ஒரு மாட்டத்தை எடுக்குது. என்னதான் வந்து சிம்போக்கால பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தெரியல, இது ஆர்கன்ஸ்ல வந்து போட்டுற மாதிரி தெரியல. இருந்தாலும் சிஎமான பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து ஹிந்து கல்ச்சரில் தான் வரும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே ஆர்குமெண்ட்ஸ்லாம் வந்து ஹிந்து கல்ச்சரில் தான் வரும். அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மங்கிக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோன்றது என்னென்னா கடலான ஹனுமான் தான் வந்து குறிக்குது. கடல் ஹனுமானம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மாதிரி தான் வந்து போட்டிருப்பாரு. அந்த இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யோசனை இருக்குது. சரி, செமையான பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியல. இது அடுத்த உருமாற்றமான மாங்கி ஜூமா பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக தெரியுது. கடல் ஹனுமானை வந்து இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து இது கொண்டு வந்திருக்காங்க. முக்கியமாக மாங்கசுமாவோட டெய்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த டெய்லில் பார்த்தீங்கன்னா கதை மாதிரி வந்து ஒரு ரிசம்பிளஸ் வந்து கொடுக்குது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இது இந்தியன் போக்கிமான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரெண்டாவது இருக்க போக்கிமான் பார்த்தீங்கன்னா கோப்ராஜா. இது உடல் தோற்றம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். எலிஃபேண்ட்டை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கலர் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டார்க் க்ரீனாக இருக்குது. அதுக்கப்புறம் லைட் க்ரீன் பார்த்தீங்கன்னா வந்து கலந்துருக்குது. முக்கியமாக அது ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு கலர் தான் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கஃபண்டை பார்த்தீங்கன்னா அதோட அப்பியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து அதிகமாக காமிச்சிருப்பாங்க. க்ரீன் கலர் வந்து கம்மியாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இது ஒரு மாதிரினே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து கம்மியாக காமிச்சிருப்பாங்க, க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் வந்து கேலரிஜன் வந்து காமிச்சிருப்பாங்க. சேர்மேன் ரோஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேலரிஜனை வந்து யுனைடெட் கிங்டம் மூலமாக வந்து இன்ஸ்பைர் பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து கேலரிஜன் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதில் எப்படா இந்த போக்கிமான் வந்து இது எப்படி இந்தியன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கன்னா கோப்ராஜா பார்த்தீங்கன்னா கேலரிஜனை சேர்ந்த போக்குமன் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட நேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு ரீஜன் சொல்கிறாங்க, ஆனால் அன்னோன் தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எந்த ரீஜன் சொல்லிட்டு தெரியல. மேபி இது இந்தியா கூட இருக்கலாம், இல்லை அடுத்த ரீஜன் வந்து இந்தியா பேஸ் பண்ணி கூட வரலாம். அது நம்ம கையில் இல்லை. போக்குமன் கிரியேட்ஸ் கையில் தான் இருக்குது. யூஸ்வலாகவே போக்குமன் கிரியேட்ஸ் வந்து ஒரு மைனர் அப்பியன்ஸ் வந்து காட்டுவாங்க. அடுத்த சீஸில் வந்து இதாண்டா வரப்போம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சின்ன ஹிண்ட் மாதிரிலாம் வந்து கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் மூவியில் மியூட்டு ஒய்யை காமிச்சிருப்பாங்க. அது ஆக்சுவலி எக்ஸ் ஒய்யில் தான் வந்து காமிச்சிருக்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஹிண்ட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் வந்து காமிச்சிருப்பாங்க. கோப்ராஜ தோல் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டாலும் பார்த்தீங்கன்னா தாமரை இலை மாதிரி தான் வந்து வலிக்கிட்டு போயிடுமா. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதோட தும்பிக்கையை வச்சு பாறையை வந்து பொடி பொடியாக வந்து ஆக்கிடுமா. அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து இருக்குது இந்த போக்கிமானு. உண்மையிலேயே சொல்ல போனால் எல்லா பக்கமும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நம்ம நினச்சி பார்க்கறதோட இதோட ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்த்தா தான் தெரியுது. ஜைகண்டா மேக்ஸ் கோப்ராஜாவில் மட்டும்தான் வந்து ஜி மேக்ஸ் மூவ் அண்ட் ஜி மேக்ஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெச்சுன்னு சொல்லிட்டு மூவ் சொல்கிறாங்க. அது ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த போக்கிமான் மட்டும்தான் வந்து பண்ணுவான், மற்ற போக்கிமான் வந்து பண்ணவே முடியாதான். கோப்ராஜா வெயிட்லாம் பார்த்தீங்கன்னா 1300 கிலோ தான் இருக்குமா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 1300ன்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து 1400 கூட போவோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் வெயிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்தளவு ஒன்று வெயிட் ஆகல. இன்னொன்று 1000 கிலோ கணக்குது, இது போய் வெயிட் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒன்று கிடையாது. ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட்ஸு 6000 கிலோ வரைக்கும் இருக்குது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன். இவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. முக்கியமாக எலிஃபென்ட் ஸ்டாச்சுல வந்து இன்ஸ்பைர் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்பவுமே வந்து ஸ்டாச்சுஸ் எல்லாமே வந்து காப்பர் அண்ட் பிரான்ஸில் தான் இருக்கும். இது பேர் பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காப்பர்ன்ற பேர் பார்த்தீங்கன்னா வந்து காப்பரால் செய்யப்பட்ட ஸ்டாச்சு வந்து குறிக்குது. ராஜான்ற பேர் பார்த்தீங்கன்னா வந்து மகாராஜாவை குறிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கட் ஷார்ட் பண்ணி ராஜான்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க காப்ராஜா. முக்கியமாக இந்தியன் ஆர்ட் ஸ்டைலும் தாய் ஆர்ட் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா வந்து இதை இன்ஸ்பைர் பண்ணி வந்துருது. ராஜான்ற வார்த்தையில் வந்து ஆரை எடுத்துட்டு கா போட்டிங்கன்னா காஜான் சொல்லிட்டு ப்ரொனன்ஸ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்ல எலிஃபென்ட் வந்து குறிக்குது. நம்பர் ஒன்ல இருக்கிறது ஆர்பாக். ஜெஸ்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் போக்கிமான் வந்து ஆர்பாக் தான் சொல்லுவேன். அந்த போக்கிமான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக் போக்கிமான். ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா ஸ்னேக் இன்ஸ்பைர் பண்ணி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, நிறைய பேர் பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அந்த போக்கிமானோட அப்பியரன்ஸ் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து கோப்ரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா சின்ன கண்ணோட ஷார்ப்பான பல்லோட பார்த்தீங்கன்னா வந்து காமிக்கப்பட்டிருக்கும். இந்த போக்கிமான் பற்றி நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து ஆர்பாக்னா வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், வயலட் கடலில் இருக்கும், இந்த மாதிரி அப்பியரன்ஸ் வந்து கொண்டு இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த போக்கிமான் வந்து 20 வகையாக பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கடலில் இருக்கலாம், இல்லை வந்து பேட்டர்ல இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா 20 வகை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய விதமான வேறுபாடுகள்லாம் இருக்குது. அனகொண்டா படத்தில் பார்க்குற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பாக் என்ன பண்ணுது, யாராவது கடைசியாக போதும் அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து முறுக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து நொறுக்கிடுது. அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொண்டு இருக்கு. இரும்பு சாமான்லாம் வந்து தட்டையாக வந்து மாற்றிடுமா. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவர் இருக்குது. போட்டி போடும்போது பார்த்தீங்கன்னா வந்து படம் எடுக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போ போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் பாம்பு மாதிரி தான், பாம்பு பார்த்தீங்கன்னா வந்து படம் எடுக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா
போட்டி போடும்போது பேட்டில் டைம்லேயே வந்து படம் எடுக்குமா, படம் எடுத்துருக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் வந்து பக்கத்தில் இருக்க போக்கு வந்து பயமுறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பேட்டிலுக்கே வந்து இறங்குமா. உண்மையிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்வேன். ஆர்பா கூட இந்த பேட்டர்ன் ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லை அதோட வடிவமாக இருக்கட்டும், அதால் சுலபமாக வந்து அதிர்வுகளையும் வந்து உணர முடியும், ஈஸியாக வந்து அதோட பாய்சன் வந்து கக்க முடியும். வெளியில் ஆர்பாக்கு வந்து ரொம்ப நாள் வந்து தண்ணியில் கூட வாழ முடியுமா, நிலத்தையே வந்து பார்க்காத மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு வந்து தண்ணிக்குள்ளேயே வந்து இருக்குமா, இருந்து வாழக்கூடிய வந்து கேப்பபிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்திலையும் வந்து வாழும், நிலத்திலையும் வாழும், இல்லை தண்ணிக்குள்ளே வாழும், தண்ணிக்குள்ளே அதிகமாகவே வாழும். ஒரு சில ஆர்பாக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதை மாற்றிக்குமா, அப்படி டிஃப்ரெண்ட்டாக அதை மாற்றிக்குமா, அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல, எந்தளவுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி புரியல. ஆனால் அனிமையில் பார்த்தீங்கன்னா ஜெசிகிட்ட இருக்க போக்குமான ஆர்பாக் வந்து அந்த மாதிரி வந்து பேட்டர்ன்லாம் மாற்றுற மாதிரிலாம் வந்து காமிக்கல. சில ஆர்பாக்லாம் வந்து பேட்டர்னை மாற்றும் போது அதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஆகுமா, அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸை வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அது உண்மையில் ஒரு நல்ல விஷயம் தான். இது பார்த்தீங்கன்னா பிஜோட முட்டையும் ஸ்பீடோட முட்டையும் வந்து 3D சாப்பிடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 20 வேறுபாடுகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேம்ஸில் ஒரு மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க ஆர்பாக்கு, அனிமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, கேம்ஸ்லேயே வந்து ஜென்ரேஷன் ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் 4 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சில இதில் வந்து வேறு மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பாயிண்ட்டுக்கு வரலாம். ஆர்பாக்கு டிசைன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து இந்தியன் கோப்ரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோப்ராவை வந்து திருப்பி போட்டு பாருங்கள், ஆர்பாக்னு சொல்லிட்டு ப்ரொனன்ஸ் ஆகும். அதாவது ஆர்பாக்கே வந்து நீங்கள் திருப்பி போட்டு பார்த்தாலும் கோப்ரான்னு சொல்லிட்டு ப்ரொனன்ஸ் ஆகும். கேக் பதார்த்தத்தில் வந்து நீங்கள் சீயை போட்டு பாருங்கள், கோப்ரான்னு சொல்லிட்டு தான் வரும். இதுலேருந்தே தெரிய வருது இது பார்த்தீங்கன்னா கோப்ராவை தான் இன்ஸ்பயர் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து இந்தியன் கோப்ராவோட ஸ்டைல் தான் இருக்குது, அதனால் இந்தியன் கோப்ராவை தான் வந்து இன்ஸ்பயர் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி கைஸ், டாப் 5 போக்கிமான்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம், அதோட ஃபேக்ட்ஸை வந்து பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக இருந்தால் சரி என் ஃபேன்ஸ் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். ஆரிகத்து மக்களே.